ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸ்கூல் காலேஜ் பற்றின அப்டேட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா ஹர்ஷ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். நேற்று நைட்லேருந்து செம்ம பரபரப்பாக பேசப்பட்டு வர ஒரு நியூஸ், நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி தமிழில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. அதாச்சும் நம்ம பிளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பொதுத் தேர்வை ரத்து செய்வதற்காக வேண்டி பரிசீலனை செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து மற்ற எந்த விதமான யூடியூபர்ஸ் பரப்பலை, நீட்டாக பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே பரிசீலனை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா காட்டுத்தையும் அந்த நியூஸ் வந்து பரவிட்டு இருக்குது. அண்ட் நீங்களும் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்லையும் இல்லை நான் உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அண்ட் இது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாச்சு இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்காலத்தில் வரும்னு சொல்லி முன்னாடியே ஒரு சில நபர்களுக்கு தெரியும். ஒரு சில நபர்கள்லாம் வேறு யாரும் கிடையாது, எஜுகேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நம்மள மாதிரி ஆளுகளுக்கு தான் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம கடந்த 2 வருஷம் 3 வருஷமாகவே பார்த்துட்டோம். கோவிட் டைமில் 11th எக்ஸாம் வைக்க முடியலை, அப்படியே கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம் வச்சு அந்த மார்க்கும் ஒரு யூஸும் இல்லை, அப்படியும் கம்மியாக தான் பசங்க எடுத்தாங்க. ஸோ அந்த மார்க்குக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்லியாச்சு கவர்மெண்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் 11th ஒரு எக்ஸாம் வச்சு பசங்களை ப்ரெஷரில் கொண்டு போகணும், வேண்டாமே அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இப்போதைக்கு கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால தான் இப்படி ஒரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு சரியான டிசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாச்சு 11th எக்ஸாம்ஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தொடர்ந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க இல்லையா பசங்க, ரொம்பவும் ப்ரெஷருக்கு ஆகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் லெவலில் டிஸ்டர்ப் ஆவாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ 10th 12th மட்டும்தான் இந்த 2 மார்க் இம்பார்ட்டன்ட், இந்த 2 மார்க்குக்கும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க அப்படின்ட்டா அந்த பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது, சாரி 2 இயர்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு 12th எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. 11th போர்ஷனையும் நல்லா படித்து 12th போர்ஷனையும் நல்லா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஏன் வேஸ்ட்டாக 1 வருஷத்தை இடையில் இதுக்கு ஒரு பப்ளிக்னு வச்சு அந்த மார்க்கும் யூஸ் இல்லாமல் எதுக்கு வைக்கணும்? ஸோ அதனால் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயமாக தான் தோணுது. அண்ட் இதுக்கான அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும், அதுவும் கூடிய சீக்கிரமே அறிவித்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுதுங்க. ஸோ இந்த நியூஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு சைடு என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல கேட்டேன், அதாச்சு குவார்ட்டர்லிக்கே பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டுருந்தீங்கன்னா குவார்ட்டலிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் போர்ஷனில் ஹாஃப் போர்ஷன் கிட்ட கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு, இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது, இதில் வந்து நாங்கள் எங்கே படித்து எங்கே ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பசங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியலை. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெளிவாக சொல்லுங்கள். அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நானும் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ.